ஆர்சிபி வெர்சஸ் எல்எஸ்ஜி ஃப்ரம் ஏகானா ஸ்டேடியம்ல இருந்து தான் இன்னைக்கு மேட்சுடைய ரிசல்ட் நம்ம பார்க்க போறோம். ஆர்சிபி வன் த டாஸ் அண்ட் டிசைடட் டு பட் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் இல்லைன்னு நினைச்சாங்க. லைக் 126 தான் அடிச்சாங்க. ஸ்டார் பர்ஃபார்மரா இன்னைக்கு ஃபேஃப் டூப்ளிஸ் ஒரு சிங்கிள் ஹேண்டடா ஒரு 40 ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் ஆல்சோ விராட் கோலியும் ஒரு 30 ரன்ஸ் அடிச்சாங்க. அண்ட் எல்எஸ்ஜியோட போலிங்ல ரவி பிஷ்ணோய் பிரமாதமா போலிங் பண்ணாரு. அண்ட் இன்ஃபேக்ட் விராட் கோலி விக்கெட்டுமே அவர் தான் எடுத்தாரு. அமித் மிஸ்ரா இவருடைய லைக் ஃபேஃப் டூப்ளிஸோட விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஸ்பின்னர்ஸோடைய ஜாப் சூப்பராக இருந்தது. குருணால் பாண்டியாவும் ரொம்ப நல்லா போட்டாரு. நவீன் உல்லாக் நல்லா போட்டாரு. And getting back into the chase, in fact, in the chase வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் கேஎல் ராகுல் அவருடைய இன்ஜுரி. அவர் இன்ஜுர்ட் ஆனதுனால எதிர்பார்த்த மாதிரி அவர் பேட்டிங் வர முடியல. ஸோ எல்லா பேட்டர்ஸோடைய பேட்டிங் ஆர்டர்ஸும் கொஞ்சம் மாறிச்சு. லைக் ஆயுஷ் பதோனி ஓப்பனிங் பண்ண வேண்டிய நிலம் இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டாய்னிஸ், நிக்கலஸ் பூரன், கயல் மயர்ஸ் எல்லாருமே வந்து விக்கெட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழந்துட்டே இருந்தாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் ஆர்சிபியோடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. எஸ் கரண் சர்மா ரொம்ப நல்லா போலிங் பண்ணாரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பிக் ஆஃப் த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோடைய ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு அவங்களோட இன்டென்ட் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஹோல் இன்டென்சிட்டி ஆஃப் த ஆர்சிபியோட ஃபீல்டிங் யூனிட் ரொம்ப பிரமாதமாக இருந்தா சொல்லணும். அண்ட் முகமது சிராஜ் அண்ட் ஓவராலாகவே வந்து ஒரு கலெக்டட் போலிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி கிட்டேருந்து பார்த்தோம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லோ ஸ்கோரை வந்து ஆர்சிபி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்எஸ்ஜியை 18 ரன்ஸில் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லணும்.